22வது குவெஸ்டின் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதன் பாதை விலகல் அடைவது ஒளிவிலகல் என்பர். இது கரெக்டு. ஒளிவிலகல் என்பது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் பொழுது அது அடையிறக்கூடிய அந்த விலகல் தான் வந்து என்ன ஒளிவிலகல்னு சொல்லுவாங்க. ஒளிக்கதிர் அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும்போது செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும்போது செங்குத்து கோட்டை விட்டு விலக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் இது வந்து என்ன தவறு, செங்குத்து கோட்டை நோக்கி தான் செல்லும். அப்போ வந்து என்னென்னா, அப்போ ஆப்ஷன் ரெண்டு மட்டும் சரியில்லை, அதுதான் வந்து என்ன ஆன்சர். அடுத்ததான் 123வது குவஸ்டின், பெண்கள் ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பெண்கள் 14 முதல் 15 வயதிற்குள் பருவமடைகின்றன. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆண்கள் 11 முதல் 12 வயதிற்குள் பருவமடைகின்றன கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. பெண்கள் 11 முதல் 12 வயதிற்குள் வந்து என்ன பருவமடைவாங்க, ஆண்கள் வந்து என்ன 14 முதல் 15 வயதில் பருவமடைவாங்க. அது மாற்றி கொடுத்துருக்கனால ஆப்ஷன் சி மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்து 124வது குவஸ்டின், அதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், முழு அக எதிரொளிப்பு நடைபெற ஒளிக்கதிர் அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். இதுவே தவறு. அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு தான் வந்து என்னென்னா ஒளிக்கதிர் செல்லும். அப்போ தான் வந்து என்னென்னா இந்த முழு அக எதிரொளிப்பு நடைபெறும். அடுத்தது முழு அக எதிரொளிப்பிற்கு ஐ கிரேட்டர் தென் சி, இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த குவஸ்டின் மேட்ச் கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப், பெரிஸ்கோப் நம்மளுக்கு தெரியும் பன்முக எதிரொளிப்பு, இதுதான் வந்து என்ன பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்புடைய தத்துவம் பார்த்திங்கன்னா பன்முக எதிரொளிப்பு. விப்ஜிஆர், விப்ஜிஆர் நிறப்பிரிகை. அடுத்து சீல இருக்கிற எண்டோஸ்கோப், எண்டோஸ்கோப் பார்த்திங்கன்னா முழு வகை எதிரொளிப்பு. எண்டோஸ்கோப் வந்து என்னென்னா நம்மளுடைய வயிற்றில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரினா உள்ளே அனுப்பி பார்ப்பாங்க, இது எண்டோஸ்கோப் யூஸ் ஆகும். அடுத்தது கண்ணாடி பாலம், விரவல் எதிரொளிப்பு. இப்போ இந்த மேட்ச்சில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 2 4, 3 2 4 ஆப்ஷன் டெல்லி, டி தான் வந்து என்னென்னா இதுக்கு ஆன்சர். அடுத்த குவஸ்டின் 126வது, பிம்பங்கள் உருவாதல் எண்ணிக்கைக்கும் இரு சமதள கண்ணாடிக்கும் இடைப்பட்ட கோணத்திற்கு இடையே உள்ள உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஃபார்முலா வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு சம்மு பார்த்துட்டோம். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த குவஸ்டின், தலக்கோணம் மற்றும் திண்மக்கோளத்தின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. தலக்கோணத்துடைய எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா ரேடியன், திண்மக்கோளத்துடைய எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியன். அப்போ ஆப்ஷன் பி பாம்பே. 128க்கு, பார்வை சிதறல் குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உருளை லென்ஸ், உருளை லென்ஸ் தான் பார்வை சிதறல் குறைபாடு, அதாவது ஆஸ்டிக்மேட்டிசம், அதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த உருளை லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. குவி லென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தூரப்பார்வைக்கு, தூரப்பார்வைக்கு குவி லென்ஸ், கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ். இது ஒன்று ஒன்று ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அந்த ஷார்ட்கட் வேணால் பார்த்துக்கோங்க. அதாவது கிட்ட குழி தோண்டி எட்ட குவின்னு சொல்லி சின்ன வயசுலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது வேணால் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, கிட்ட பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குவி லென்ஸின் திறன் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். அதாவது கிட்டப்பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டும்தான் கிளியராக பார்க்க முடியும், ஆனால் அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை பார்க்கணும்னா அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ குழி லென்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ குழி லென்ஸ்னாலே நம்மளுக்குலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் குழி லென்ஸ்னாலே மைனஸ் வரணும், குவி லென்ஸ்னால் ப்ளஸ் வரணும். இது வந்து என்னென்னா ஒரு ஃபார்முலாவே இருக்குது, அந்த ஃபார்முலா படி வந்து என்னென்னா மைனஸ் ப்ளஸ், அது நல்லா பார்த்துக்கோங்க. குழி லென்ஸ்னால் மைனஸ், அதுவே குவி லென்ஸ்னால் ப்ளஸ். இதில் இந்த 20 by 4 அது போட்டு அதுலேருந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். இந்த 5 வந்து என்னென்னா எதில் கொண்டு போய் போடுறீங்கன்னா பி ஈக்குவல் டு 1/F, அதாவது பவர் ஈக்குவல் டு 1/F ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் போய் போட்டிங்கன்னா அப்போ 1/5 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் 0.2. இது வந்து குழி லென்ஸ்னு சொன்னதுனால ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதுக்கு மைனஸ் 0.2 டி, டி ஃபார் டயாப்டர், பவருடைய யூனிட் கேட்பாங்க, டயாப்டர் தான் அதனுடைய யூனிட். அடுத்த குவஸ்டின்,
இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட் அளவிற்கு மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு வந்து என்ன ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, கே கெல்வின், கெல்வினில் 100 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 0 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸில் கெல்வினோடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 273 கெல்வின் டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு சி மைனஸ் 0 டிகிரி செல்சியஸ், ஸோ 0 போட்டுக்கோங்க, டிவைடட் பை 100. ஜீரோக்கும் அதனுடைய கொதிநிலைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா, நீருடைய கொதிநிலை இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 100. அதனால தான் ரெண்டுமே வந்தோன்னா கீழே 100 100 போட்டுட்டோம். ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃபாரன்ஹீட்னு பார்த்தீங்கன்னா 32 ஃபாரன்ஹீட் வரும். அப்போ எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை ஹையஸ்ட்டு, இப்போ 32 ஃபாரன்ஹீட்லேருந்து நீருடைய உறைநிலை இது டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து நீருடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ்க்கு எத்தனை ஃபாரன்ஹீட் வரும் பார்த்தீங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரும். ஸோ அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180. அப்போ இது போட்டு இது ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இதில் போட்ட வேண்டியதான். இதில் என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, 25 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செல்சியஸ் சியில் வந்து என்னென்னா அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒரே நிமிடம், இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா, சி மைனஸ் 0 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 180. அப்போ இதில் போயிட்டு நம்ம சி ஈக்குவல் டு 25 அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரு நம்மளுக்கு, அப்போ 25 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 180 இப்படி கிடைக்கும். இதில் 4 கிடைக்கும், 1/4 கிடைக்கும். அடுத்ததாக இங்கே இதை பார்த்தீங்கன்னா 4 இதே நம்ம அப்படியே டேரெக்டாக வந்தோன்னா அடிச்சிடலாம், 4 16 மீதி 2 5 20 அப்போ 45 கிடைக்கும். இந்த 45 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அப்போ 45 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 அப்படி இருக்கும். இப்போ இந்த எஃப் ஈக்குவல் டு 45 + 32 இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 77 டிகிரி ஃபாரன்ஹீட் கிடைக்கும். இதுதான் வந்து என்ன ஆப்ஷன் ஏல இருக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சமயம் போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீரோடைய கொதிநிலை உறைநிலை இது வந்து என்ன மூணு இதுலேயுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கெல்வினில் எவ்வளவு, அடுத்தது டிகிரி செல்சியஸில் எவ்வளவு, டிகிரி ஃபாரன்ஹீட்டில் எவ்வளவு, அடுத்து நீருடைய கொதிநிலை கெல்வினில் எவ்வளவு, டிகிரி செல்சியஸில் எவ்வளவு, டிகிரி ஃபாரன்ஹீட்டில் எவ்வளவு, இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இதை வச்சு நீ ஒரு ஃபார்முலா மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஜெக்ட் பண்ணாலே நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் எதுலேருந்து எது வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்த கொஸ்டின், 131வது கொஸ்டின், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் கண்ணுடைய பார்ட்ஸ், ஸ்க்ளீரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ளீரா கண்ணுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சவ்வு தான் ஸ்க்ளீரா, சரிங்களா. ஸோ அப்போ 1:3. அடுத்தது கார்னியா, கார்னியா வெளிக்கோளத்தின் மெல்லிய ஒளிப்புகும் படலம், இது வந்து என்னென்னா நம்ம கண்ணுக்குள்ளே எவ்வளோ ஒளி போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது கார்னியா. அதாவது கண்ணுக்கு மேலே உள்ள ஒரு ஒளி சவ்வு, டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒளி சவ்வு. அடுத்ததாக ஐரிஸ், ஐரிஸ் வந்து என்னென்னா கண்ணுடைய நிறமுள்ள பகுதி, இதுதான் ஐரிஸ். அப்போ 3. 4வது ரெட்டினா, ரெட்டினா பார்த்திங்கன்னா விழித்திரை, அதாவது விழிக்கோளத்தின் பின்புற பகுதி. இதெல்லாமே எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா என்ன வரும், 3 1 2 4. அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், 132வது கொஸ்டின், பின்வரும் பொருள்களின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து இறங்கு வரிசையில் எழுதுக. அதாவது ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெரிய எழுத்துக்கு எழுதலாம், இறங்கு வரிசைனா பெரியதுலேருந்து சின்னதுக்கு எழுதணும், சரிங்களா. அதாவது டிசெண்டிங் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒளிவிலகல் எண் இதில் இருக்கிறதுல எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா வைரத்துக்கு தான் அதிகம், 2.41 சொல்லி கடைசியிலேயே பார்த்துருக்கோம். அப்போ 5 இதுதான் ஃபஸ்ட்டாக வரணும். அப்போ 5 ஃபஸ்ட்டாக வந்தேன்னா ஏஎன்சி இது ரெண்டும் தான் வந்து வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது குவாட்ஸ், இதில் ரெண்டுலுமே வருது. அடுத்தது மண்ணெண்ணெய், ஆப்ஷன் ஏல வந்து என்னென்னா நீர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் மண்ணெண்ணெய் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி தான், அதாவது மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் தான் நீர் வரும், அப்புறம் தான் கடைசியாக காற்று வரும். ஸோ
அந்த ஆர்டர் வந்து என்ன ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இது, ஒளி விலகல் எண் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம இதை டிசெண்டிங் ஆர்டராக இருக்கட்டும் இல்லை அசெண்டிங் ஆர்டராக இருக்கட்டும், நம்ம இதை வந்து என்ன ஆர்டர் வைஸில் பிரிக்கணும். அடுத்த கொஸ்டின் 133வது கொஸ்டின், சரியான கூற்றுகளை கண்டறி. கூற்று ஒன்று, ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். கரெக்டு தான், ஒன்றை விட குறைவாக இருக்காது, ஏன்னா ஒளியோடைய அதிகபட்ச வேகம் எதில் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காற்றில், அதில் தான் வந்து என்ன 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அளவில் வேகமாக போகுது. அப்போ அதை விட கம்மியாக தான் வந்து என்ன மற்ற ஊடகத்தில் இருக்கும். ஸோ ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் ஒன்றை விட அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண்ணிற்கு சமம், இது ஒரு மாறிலி ஆகும். இதுவும் சரிதான். வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் ஒரு எடுத்துக்காட்டு. கரெக்டு தான், வானவில்ல பார்த்தீங்கன்னா 7 நிறமும் இருக்கும். வானவில் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் நீர் கோர்த்து மேகங்களில் இருக்கும். அப்போ அந்த நீர் வழியாக ஒளி போகும் பொழுது ஒளி விலகல் அடைந்து அதன் வழியாக வந்து நிறப்பிரிகை ஏற்படுது, அதில் முழுவாக எதிரொலிப்பு அதுவும் சேர்ந்து நடக்கும். ஸோ இந்த வானவில் எங்கே ஏற்படும் பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் உருவாகும் இந்த வானவில். அப்போ மூணுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது 134வது கொஸ்டின், மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனிற்கு எதிர்த்தகவில் அமையும் என்று கூறும் விதி, அது என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா பாயில் விதி. இது வந்து என்னென்னா புக்கில் இருக்கும், பாயில் விதி இருக்கும், சார்லஸ் விதி இருக்கும், இதை வந்து என்ன நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பாயில் விதி, மாறா வெப்பநிலையில் குறிப்பிட்ட வாயுவின் நிறையுடைய அழுத்தமானது அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது அதனுடைய ப்ரெஷர் வந்து பருமனுக்கு எதிர்த்தகவல் அமையும்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, வால்யூம் வந்து என்ன ப்ரெஷருக்கு எதிர்த்தகவல் அமையும். இப்படி சொல்கிற விதி என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா பாயில் விதி. அடுத்ததான் ஐடியல் கேஸ் ஒபே அதாவது நல்லியல்பு வாயுக்கள் விதிக்கு உட்படுகிறது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் உள்ள எல்லாமே வந்து என்னென்னா நல்லியல்பு வாயு விதிக்கு உட்படுது. 1, 2, 3 இதில் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 1, 2, 3 மட்டும்தான், மொத்தம் 3 தான் கொடுத்துருக்காங்க, இது 4 விட்டுருங்க. அப்போ அதான் டி, இதெல்லாமே நல்லியல்பு வாயு விதிக்கு உட்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் 136வது கொஸ்டின், 500 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அந்த எந்த வரிசையில் அதன் நிறமாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு மங்கிய சிவப்பு நிறத்தில் வந்து என்ன மாறும், இப்போ ஒரு பொருளை வெப்பப்படுத்துகிறோம்னா ஃபஸ்ட்டு மங்கிய சிவப்பு நிறத்தில் மாறும், அடுத்து மஞ்சள் நிறமாக மாறும், அடுத்ததாக வெள்ளை நிறம், அடுத்து கடைசியாக தான் வெள்ளை வரும், அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு, கடைசியாக தான் வந்துன்னா வெள்ளை நிறத்துக்கு மாறுது. ஸோ ஆப்ஷன் சி, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 137வது கொஸ்டின், 1 கிலோகிராம் உலோகத்தின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் உள்ளது, அதற்கு 3000 ஜூல் அளவுள்ள வெப்ப ஆற்றல் அளிக்கப்படுகிறது, அதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் அதன் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன், தன்வெப்ப ஏற்புத்திறன். இந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ 10 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கு, அதாவது 30லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ ஆற்றல் கொடுத்துருக்காங்க, 3000 ஜூல், 3000 ஜூல் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை எவ்வளோ டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கோ அதை போட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா 300 கிடச்சிரும். அப்போ 300, இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும், ஜே கே பவர் -1ஆ இல்லை ஜே கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் தன்வெப்ப ஏற்புத்திறன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு இதான் ஃபார்முலா. தன்வெப்ப ஏற்புத்திறன் வெப்ப ஏற்புத்திறன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் 1 கிலோகிராம் பொருளுடைய அளவில் உள்ள வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்தறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலினுடைய அளவு தான் தன்வெப்ப ஏற்புத்திறன். அதுவே ஒரு அமைப்பு இல்லைனா ஒரு பொருளில் உள்ள மொத்த பொருளுடைய வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்தறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலினுடைய அளவு தான் வெப்ப ஏற்புத்திறன். அதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா இது ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 138வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது. கூற்று ஒன்று, ஒளி பரவ ஊடகம் தேவையில்லை. கண்டிப்பாக வந்து ஒளி சவுண்டுங்கிறது வந்து என்ன பரவுறதுக்கு ஊடகம் தேவை, இதுவே தப்பாக இருக்குது. அடுத்தது ஒளி அலைகள் நெட் அலைகளாகும், இது சரியாக இருக்குது. ஒளி அலைகள் 340 மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்தில் பரவுதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் சரியாக தான் இருக்குது. ஒளி அலைகள் 1.65 முதல் 6 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரை அலைநீளம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சரியாக தான் இருக்குது. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ரெண்டு மூணு நாலு, ஒன்றை தவிர மீதி எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ ரெண்டு மூணு நாலு, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் 139வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று: மழைக்காலங்களில் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒளியை தெளிவாக கேட்கலாம். சரிதான். காற்றின் காரணம்: காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகமும் அதிகரிக்கிறது. இதுவும் சரிதான். ஏன்னா மழைக்காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஊடகத்தோடைய டென்ஸ் அதிகமாகுது, ஊடகத்தோடைய டென்சிட்டி அதிகமாகும் பொழுது ஈஸியாக வந்து சவுண்டானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. அப்போ இது சரியான விளக்கம் தான், ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பின்ன கயிற்சி வடித்தல் முறை தான் பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம புக்கில் இருக்குது, பின்ன கயிற்சி வடித்தல் முறை. அடுத்த கொஸ்டின் 141வது கொஸ்டின், பின் வரும் நூற்றுள் எந்த ஒன்று உலக போலிகளுக்கு உதாரணம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத். இதில் உள்ள போரானாக இருக்கட்டும், அர்சனிக்காக இருக்கட்டும், இல்லை ஆன்டிமனியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து என்னென்னா உலக போலி. அது என்ன உலக போலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் மூணு வகையாக வந்து என்ன தனிமங்களை பிரிக்கிறாங்க. ஒன்று உலோகம், இன்னொன்று அலோகம், இன்னொன்று உலக போலி. இந்த உலோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கம்பியாக நீட்டுறதா இருந்தாலும் நீட்டலாம், வெப்பப்படுத்தினாலும் அதிகமாக வெப்பத்தை வந்து என்ன கடத்தும். இது இந்த அலோகங்கள் பார்த்திங்கன்னா இதை கம்பியாக நம்மளால் நீட்ட முடியாது, உடையக்கூடிய தன்மையுடையது. இந்த உலோக போலிகள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பண்புகளுமே இருக்கும் இதுக்கு, அதான் உலோக போலிகள். அடுத்த கொஸ்டின் 142வது கொஸ்டின், இங்கிட்ட தொகுதி எண் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த தனிம விவசாய அட்டவணையில் உள்ள தொகுதி எண் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதற்குள்ள நேம் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 14வது தொகுதி, இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கும், 7 தொடர்கள் இருக்கும். அந்த 7 தொடர்களுக்கும் ஒரு நேம் இருக்கும். அதே மாதிரி 18 தொகுதிகளுக்கும் வந்து என்ன ஒரு நேம் இருக்கும். இதில் 14வது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் குடும்பம். 15 என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர்ற கார்பனுக்கு அடுத்து வர நைட்ரஜன். 2 17க்கு ஹாலஜன்ஸ், 18க்கு மந்த வாயுக்கள். இது கடைசியாக வரக்கூடியது. அப்போ இந்த இதில் எந்த ஆர்டரில் என்னென்ன இருக்கும் பாருங்கள். 3 2 4 1, 3 2 4 1, ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஸோ அதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பித்தளையில் உள்ளவை, அதாவது த அலாய் பிராஸ் இஸ் மேட் ஃப்ரம், பிராஸ் எதில் மேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ளஸ் துத்தநாகம், இதில் தான் வந்து என்னென்னா மேட் பண்ணியிருப்பாங்க பிராஸ். அதுவே வந்து வெண்கலம் எதில் இது பண்ணியிருப்பாங்கன்னா காப்பர் ப்ளஸ் டின், இது வந்து வெண்கலத்துக்கு வரக்கூடியது. வெண்கலம், வெண்கலம்னா பிரான்ஸ், பிரான்ஸ் வந்து என்னென்னா காப்பர் ப்ளஸ் டின் இதில் வந்து செஞ்சுருப்பாங்க. காப்பர் ப்ளஸ் துத்தநாகம் எது என்னென்னா பித்தளை. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக்க உங்கள்கிட்ட மூலங்கள் கொடுத்துருக்காங்க, அமிலங்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலிக் ஆசிட், அப்போ ஒன்று. வினிகரில் என்ன ஆசிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். எறும்பில் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். நம்மளுடைய வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ 2 3 4 1, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 145வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. இது சரிதான். அடுத்தது, ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருள்களும் அமிலங்கள் அல்ல. இதுவும் சரிதான். ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே வந்து என்னென்னா அமிலங்கள் கிடையாது, ஆனால் அமிலங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். அப்போ ரெண்டுமே சரியாக இருக்குது, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 146வது கொஸ்டின், அர்கினியஸ் கொள்கை கூறுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது ஹச்சு ப்ளஸ் அல்லது H3O+ அயனிகளை தரும். இது கரெக்டு. அடுத்ததாக, அமிலங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டது. இதுவும் கரெக்டு. அப்போ ரெண்டுமே சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், ஏ மற்றும் பி சரின்னு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரெண்டுமே நம்ம வந்து ஆன்சராக சியாக எடுத்துக்கலாம். அடுத்து 147வது கொஸ்டின், அமில காரங்கள் பற்றிய பின்வரும் எந்த கூற்றுகள் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம், அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை, காரங்கள் கசப்பு சுவையுடையவை. ஃபஸ்ட் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை, காரங்கள் புளிப்பு சுவையுடையவை. இது தவறு. அமிலம் வந்து என்னென்னா புளிப்பு சுவையுடையதான், காரங்கள் கசப்பு சுவையுடையதான். அமிலங்கள் சிவப்பு நிற லிட்மஸ் தாளை நீல நிறமாக நீளமாக மாற்றும், காரங்கள் நீல லிட்மஸ் தாளை
சிவப்பாக மாற்றும். இது தவறு. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். இது கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ 1, 4 எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. அப்போ சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 148வது கொஸ்டின், கதிரியக்க ஐசோடோப் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய குணப்படுத்தும் நோய்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இரும்பு பாருங்கள், இரும்பு 59. இரும்புனாலே இரத்த சோகை நோயை குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகிறது தான். நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இருக்குது, ஹீம்னாலே இரும்புன்னு தான் அர்த்தம். அடுத்து அயோடின், அயோடின் ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அயோடின் கம்மியாக இருக்கிறதுனால தான் தைராய்டு வருது. ஸோ அதனுடைய கதிரியக்க அயோடினை வந்து நம்ம கொண்டு ஹைப்பர் தைராய்டிசத்தை நம்ம வந்து குணப்படுத்தலாம். பாஸ்பரஸ் 32, பாஸ்பரஸ் 32 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தக்கோளாறு நோய். அடுத்து கடைசியாக இருக்க கோபால்ட் 60 புற்றுநோயை சரிப்படுத்த பயன்படுகிறது. அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நான் பார்க்க போகிற கொஸ்டின் 149வது கொஸ்டின், மேட்ச்சு மேட்ச் த ஃபாலோவிங். ஃபஸ்ட்டு மெடிசின்ஸ் அதாவது ட்ரக்ஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, அதற்கு எக்ஸாம்பிள் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. காய்ச்சல் நிவாரணி, புரை தடுப்பான், மலேரியா நிவாரணி, நுண்ணுயிர் எதிரிகள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. காய்ச்சல் நிவாரணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின். அடுத்தது புரை தடுப்பான், புரை தடுப்பான என்ன செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம். மலேரியா நிவாரணி, மலேரியா நிவாரணியாக குளோரோக்வினின் செயல்படுகிறது. நுண்ணுயிர் எதிரிகள் அதாவது ஆன்டிபயாட்டிக்ஸ், ஆன்டிபயாட்டிக்ஸாக பென்சிலின் செயல்படுது. அப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த மலேரியா நிவாரணியான குளோரோக்வினின் இது இந்த கொரோனா டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஹைட்ரோக்ளோரோக்வினின்ங்கிற மருந்தானது மலேரியாவுக்கு நிவாரணியாக செயல்படுது. மலேரியா நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு ஹைட்ரோக்ளோரோக்வினின் இந்த மருந்து செயல்பட்டது. இந்த மருந்து ஏன் கரோனா டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரோனா நோய் வந்த புதுசில் அதற்கு தடுப்பூசியும் கிடையாது, அதற்கு மருந்து மாத்திரை எதுவுமே கண்டுபிடிக்கலை. ஸோ இந்த மலேரியா தடுப்பு மருந்தை போட்டால் கொரோனா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே இந்த இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது கூட அமெரிக்கா நாடு நம்மள்டேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அடுத்த குவஸ்டின், அதுவும் மேட்ச் த ஃபாலோவிங், உணவு சேர்க்கை வகைகள் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஏ உணவு பதப்படுத்திகள். உணவு பதப்படுத்திகளுக்கு வினிகர், வினிகர் வந்து என்ன உணவு பதப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு உள்ளே தான். செயற்கை இனிப்பூட்டிகள் சாக்ரீன். சுவையூட்டிகள், சுவையூட்டிகள் பார்த்திங்கன்னா மோனோசோடியம் குளூட்டாமேட் அதுதான் சுவையூட்டிகள். லாஸ்ட்டாக இருக்கிற எதிர் ஆக்சிஜனேட்டிகள் கரோட்டின். அப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், பின்வரும் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலத்தின் கீழ் வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதன் கீழே எந்த மாவட்டம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வராது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் திருமதி கார்ட் என்ற செயலியானது பின்வரும் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? இது திருச்சியில் உள்ள என்ஐடி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்களால் உருவாக்கப்பட்டது இந்த செயலி ஆப். அடுத்தது 153வது கொஸ்டின், பின்வரும் எந்த மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டங்கள் முன்னோடியாக விளங்குகிறது? இது தமிழ்நாடு தான். காலை உணவு திட்டம் இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கமானது அட்சய பாத்திரம், அவங்க அந்த ஒரு ட்ரஸ்ட் அமைப்போடு சேர்ந்து இந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்ததான் நான் பார்க்க போகிறது 154வது கொஸ்டின், பின்வரும் எந்த மத்திய திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் வேளாண் பதப்படுத்தும் தொகுப்புகள் செயல்பட இருக்கின்றன? இதில் உள்ள எல்லா ஸ்கீமே வந்ததுன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட ஸ்கீம் தான். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் விவசாய காப்பீடு அது சம்மந்தப்பட்டது. பிரதான் மந்திரி கிசான் சம்படா யோஜனா, இதுதான் உணவு பதப்படுத்துறதுக்குள்ளது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததான் மற்ற ரெண்டு ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா, இந்த கிருஷி விகாஸ் யோஜனா பார்த்திங்கன்னா எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் உள்ள அந்த மண்ணுடைய வகைகள் இதெல்லாமே அறிஞ்சு அதில் அமிலம் காரங்களுடைய தன்மைகளை தெரிஞ்சு அதில் என்ன விவசாய பொருள் போட்டால் வேளாண்மை பண்ணால்
நல்ல விவசாயம் வரும், நல்ல வேளாண்மை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக உள்ளதான் இந்த கிருஷி விகாஸ் யோஜனா. அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனா. இது எந்த ஸ்கீம், இந்த ஸ்கீம் எதுக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர் பாசனம், அதாவது இந்த ஸ்ப்ரிங்க்லர், சொட்டு நீர் பாசனம், இது போன்ற வந்து என்னென்னா நீரோடைய யூசேஜை குறைச்சி அதிக அளவில் பரப்பில் விவசாயம் பண்ணுறதுக்குள்ள தான் இந்த ஸ்கீம் நுண்ணுயிர் பாசனம் கிருஷி சிஞ்சா யோஜனா. இதில் கூட இப்போதைக்கு தமிழ்நாடு ஃபஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க நீர் மேலாண்மையில். ப்ளஸ் இந்த கிருஷி சிஞ்சா யோஜனாவிலேயும் அதிகமான அளவில் செயல்படுத்தினதுக்காக இந்தியாவிலே தமிழ்நாடு பெஸ்ட்டுங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக 155வது கொஸ்டின். சமீபத்தில் நடத்தப்பட்ட பிரதமரின் வருடாந்திர என்சிசி பேரணி 2020 போது அகில இந்திய சிறந்த பயிற்சி மாணவர் என்ற விருதை பெற்றுள்ளவர் யார்? ரேஷ்மா, திருச்சி. அடுத்தது 156வது கொஸ்டின். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவோருக்கு வழங்கப்படும் HK பிரோடியா விருதுகள் பின்வரும் எந்த இந்திய விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். கே சிவன் அண்ட் சேகர் மாண்டே இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த அவார்டு கொடுத்தாங்க. அடுத்து 157வது, சர்வதேச தரத்துடன் கூடிய புதிய கிரிக்கெட் மைதானம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் பின்வரும் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சேலம், சேலத்தில் உள்ள அடுத்த நான் பார்க்க போகிறது. சர்வதேச தரத்துடன் கூடிய புதிய கிரிக்கெட் மைதானம் சமீபத்தில் தமிழகத்தில் பின்வரும் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க 157வது கொஸ்டினுக்கு. இதுக்கு சரியான ஆன்சர் சேலம். சேலத்தில் உள்ள வாழப்பாடிக்கு அருகே இந்த ஸ்டேடியம் அமைச்சிருக்காங்க. ரீசெண்டாக தமிழகத்தில் சேலத்துலேயே வந்து என்னென்னா தலைவாசல் அங்கே ஒரு பார்க் ஒன்று, கால்நடை பூங்கா ஒன்று இப்போ புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆசியாவிலே மிகப்பெரிய பார்க் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. அடுத்தது 158வது கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய கொள்கலன் துறைமுகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு துறைமுகம். இந்த துறைமுகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. அடுத்ததாக 159வது கொஸ்டின். ஃபோர்டு நிறுவனத்தின் புத்தாக்க மையமானது பின்வரும் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? இது நம்முடைய சென்னை தான் திறந்திருக்காங்க. அடுத்தது 160வது கொஸ்டின். கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான 4வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடானது பின்வரும் எந்த நகரில் நடைபெற இருக்கிறது? இதுவும் சென்னையில் நடைபெற இருக்கிறது. அடுத்தது பாதுகாப்புத்துறை கண்காட்சி இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1, பாதுகாப்புத்துறை கண்காட்சி 2020 லக்னோவில் நடைபெற்றது. இது சரி. பாதுகாப்புத்துறை கண்காட்சி 2019 சென்னையில் நடைபெற்றது. இதுவும் சரி. அப்போ இரண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது 162வது கொஸ்டின். அண்மையில் பின்வரும் எந்த கோவிலில் குடமுழக்கு சடங்கானது தமிழில் நிகழ்த்தப்பட்டது? இது தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சை பெரிய கோயிலில் தான் வந்து என்னென்னா இப்போ ரீசெண்டாக குடமுழக்கு நடந்தது. அந்த குடமுழக்கு தமிழே நடக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழில் நடந்திருக்கு இந்த வாட்டி. 2020 நிதிநிலை அறிக்கையில் பின்வருவனற்றில் எது அகழ்வராய்ச்சி தளத்திலேயே அருங்காட்சியகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க ஆதிச்சநல்லூர் தான் இதற்கு சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. 164வது கொஸ்டின். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பின்வரும் எந்த நகரம் 2019 பொலிவுறு நகரங்கள் விருதினை பெற்றுள்ளது? இதற்கு சரியான ஆன்சர் ஈரோடு, ஆப்ஷன் சி. 165வது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 இயல் விருதை பெற்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சு வெங்கடேசன், ஆப்ஷன் பியில் இருக்க சு வெங்கடேசன் தான். இவர் இப்போ ரீசெண்டாக வேல்பாரி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதி அந்த புக்கு தொடர்ச்சியாக பல அவார்டுகளை வாங்கினது. அடுத்ததாக 166வது கொஸ்டின். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற முதலாவது திருநங்கை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ரியா, இவங்க தான் முதல் திருநங்கை. 167வது கொஸ்டின். சிறந்த நிர்வாக குறியீட்டில் பின்வரும் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? இதற்கு தமிழ்நாடு தான். பெஸ்ட்டு கவர்னிங் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் வந்து என்னென்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. இந்தியாவின் மொத்த மீன்கள் உற்பத்தியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். இதில் முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்கும். சிறந்த நிர்வாக குறியீட்டில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் பின்வரும் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இதற்கும் ஆன்சர் தமிழ்நாடு தான். மீன் வளத்துக்காக முத்தரப்பு ஒப்பந்தத்தில் நபார்டு அமைப்பு பின்வரும் எந்த மாநிலத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? இது ஆன்சர் தமிழ்நாடு தான். பின்வரும் எந்த மாநிலத்திற்கு 5வது முறையாக உடல் உறுப்பு தானத்தில்
சிறப்பாக செயல்படுவதற்கான சிறந்த மாநில விருது வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கும் தமிழ்நாடு தான் தொடர்ந்து 5 முறை வாங்கியிருப்பாங்க. இந்த முறையும் இங்கே தான் வாங்கியிரு தமிழ்நாடு தான் வாங்கியிருப்பாங்க. உடல் தான இருப்போம். அடுத்த 172வது குவஸ்டின், பின்வரும் எந்த மாநிலத்தில் தேசிய கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகம் அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளது? இதுக்கு ஆப்ஷன் சியில் இருக்க குஜராத் தான் சரியான ஆன்சர். இஸ்ரோ நிறுவனமானது தனது 2வது விண்வெளி ஏவுதளத்தை பின்வரும் எந்த இடத்தில் கட்டத் தொடங்கியுள்ளது? இது தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்கோம். குலசேகரப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள குலசேகரப்பட்டினம் அங்கே தான் தொடங்கியிருக்காங்க இஸ்ரோ. 174வது குவஸ்டின், 2019ஆம் ஆண்டு ஸ்காட்ச் சர்வக்ஷான் விருது பெறும் மாநிலங்களில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதுவும் தமிழ்நாடு தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்ததாக கடைசியான குவஸ்டின், இந்தியாவின் ஒரே நிறுவனமாக்கப்பட்ட முக்கிய துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, காமராஜர் துறைமுகம். மறந்துடாமல் ஃபீனிக்ஸ் அகாடமி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.